கிருபையால் எம்மை நிரப்பும் புதிய நாளுக்குள் எம்மை நடத்தும் புதிய கிருபையால் எம்மை நிரப்பும் புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் எம்மை நடத்தும் புதிய கிருபையால் எம்மை நிரப்பும் புதிய நாளுக்குள் எம்மை நடத்தும் புதிய கிருபையால் எம்மை நிரப்பும் கர்த்தன் நாமம் என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவே கர்த்தன் நாமம் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவே யெகோவாஜீரே எல்லாமே பார்த்து கொள்வே யெகோவாஜீரே எல்லாமே பார்த்து கொள்வே கலங்களப்பா நாங்கள் கலங்களப்பா கலங்களப்பா நாங்கள் கலங்களப்பா கர்த்தர் நாமம் என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவே கர்த்தர் நாமம் என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவே யெகோவா ரூபா எங்கள் நல்ல மேய்ப்பரே யெகோவா ரூபா எங்கள் நல்ல மேய்ப்பரே சோஸ்திரமே அப்பா சோஸ்திரமே சோஸ்திரமே அப்பா சோஸ்திரமே கர்த்தர் நாமம் என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவே கர்த்தர் நாமம் என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவே யெகோவாராப்பா சுகம் தரும் தெய்வமே யெகோவாராப்பா சுகம் தரும் தெய்வமே கலங்களப்பா நாங்கள் கலங்களப்பா கலங்களப்பா நாங்கள் கலங்களப்பா கர்த்தர் நாமம் என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவே கர்த்தர் நாமம் என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாதத்தின் முதலாவது நாளிலுமாக உங்கள் அனைவரை அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஹல்லேலூயா. கர்த்தர் அற்புதமானவர். இந்த நாளிலே நாங்கள் தியானத்துக்கான வேத பகுதியை நாங்கள் வாசிக்கிறோம். ஆதியாம புஸ்தகம் 22:8 நாங்கள் வாசிக்கிறோம். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றார். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றார். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றார். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆமென். ஹல்லேலூயா. ஆபிரகாமானவர்களே, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் என்றான தலைப்பினூடாக கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கப் போகிறோம். இன்றைய நாளில் இந்த மாதத்தின் முதலாவது நாள் அல்லவா? தேவன்களுக்கு கிருபையாய் கடந்த மாதங்களில் எவ்வளவோ நாங்கள் நெருக்கங்கள் மத்தியிலே சூழ்நிலைகள் எல்லாம் அமைந்திருந்தது. ஆனாலும் கர்த்தருடைய கிருபை எங்களை விட்டு விலகவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் வாசித்த வேத பகுதியை நாங்கள் பார்க்கிற பொழுது, இந்த நாட்கள் நாங்கள் அவிவிசுவாசத்திலே கரைபடாதபடிக்கு
विश्वास वलरबड़ा कतर ये मतलब और परे और पोराट सून तरह अं आब्रहाम नियमानवे ईसा पलिड़ कड़पा अपा नरपुर आटकुटी ईसा सून पार्क्रार सून पार्क्रोद्यते का आना आंडवर आगे येसु क्रिस्तुवे तन वाल्केले मुन्नेडुत्तु सेन्ड्र आब्रहाम इडत्तिले ईसाक्कु केट्ट पोळुदु अंद इडत्तिलुमाग आब्रहाम सून्निलैयै पार्क्कविल्लै तन्नै इदुवरैयुम् वाक्कुत्तत्तम् कोडुत्तु तन्नै नडत्ति वंद कत्तरै नोक्कि देवनै पार्त्तु कत्तर अदै पार्त्तुकोळ्ळुवार् मगने एन्று सोल्लि सोल्लुगिरदै नांगल् पार्क्किरोम் ஆம் அன்பானவர்களே துன்ப சூழ்நிலையை இயேசு ஆண்டவர் பார்க்கட்டும் இயேசுவை நாம் பார்ப்போம் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார் துன்பமான சூழ்நிலையை என் தேவன் அதை பார்த்து கொள்வார் நானும் நீங்களும் இயேசுவை பார்க்க அழைக்கப்படுகின்றோம் இயேசுவை பார்க்க அழைக்கப்படுகின்றோம் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் அதுமாத்திரமல்ல எங்கள் வாழ்க்கையில் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்த பின்பு வருகிற எங்கள் வாழ்க்கையில் வருகிற பயம் தோல்வி நெருக்கங்கள் வறுமைகள் எல்லாவற்றினும் தேவன் எங்களோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசம் இருக்க வேண்டும் அவைகளை நாங்கள் அதை கர்த்தர் பார்த்து கொள்வார் இயேசு ஆண்டவர் பார்த்து கொள்வார் ஜீவனுள்ள தெய்வம் அதை பார்த்து கொள்வார் ஒரு முறை நாங்கள் பார்க்கலாம் மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 30 அதிகாரம் மத்தேயு 14:30-31 நாங்கள் பார்க்கிற பொழுது அந்த இடத்துல ஒரு சம்பவம் நடைபெறுகிறது சீசர்கள் கடலில் பிரயாணம் பண்ணுகிற பொழுது ஒரு முறை கடல் கொந்தளித்தது அந்த இடத்துல இயேசுவாண்டவர் நடந்து வந்த பொழுது பேதுரு இயேசுவாண்டவர் நீரே ஆனால் நானும் நடந்து வர உதவி செய்யும் ஆண்டவர் சொன்னார் நடந்து வாணி அந்த படகை விட்டு இறங்கி நடந்து பேதுரு வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம் பார்க்கிற பொழுது அந்த இடத்துல 14:30 வசனம் சொல்லுகிறது பாருங்கள் பிரியமானவர்களே காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான் ஆம் பிரியமானவர்களே காற்று பலமாய் இருந்த பொழுது சூழ்நிலையை பார்க்க ஆரம்பித்தான் இயேசுவை பார்த்து நடந்து வந்த பேதுரு சூழ்நிலையை பார்த்து ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிடுகிறார் அந்த இடத்துல பேதுருவை பார்த்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா 31 வசனம் சொல்லுகிறது பாருங்கள் உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார் ஆம் அன்பானவர்களே இயேசு ஆண்டவர் கையை பிடித்து அற்ப விசுவாசியே ஏன் நீ சந்தேகப்பட்டாய் எதற்காக சந்தேகப்பட்டாய் ஏன் உன் விசுவாசம் எங்கே என்னை பார்த்து நடந்து வந்தாய் அல்லவா ஆம் அன்பானவர்களே இந்த நாட்களை இதுவரையும் கர்த்தரங்களை நடத்தி வந்தார் என்று சொல்லி நாங்கள் அநேக போராட்டங்களிலும் வேதனைகளிலும் நெருக்கங்களும் நடந்து வந்த நாங்கள் இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை சற்று வித்தியாசமாக இருந்தாலும் என் ஆண்டவர் இன்னும் மாறவில்லை இன்னும் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவராகவே தான் இருக்கிறார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா தேவன் பார்த்து கொள்வார் பிரியமானவர்களே என்னை விசுவாசம் வலுப்பெற வேண்டும் இந்த நாட்களில் நான் அவிசுவாசத்திலே கடந்து போகக்கூடாது தேவன் ஆகவே தான் ஆண்டவர் காரியத்தில் எங்களை பார்த்து சொல்கிறார் நீ எதை குறித்தும் பயப்பட வேண்டாம் கலங்க வேண்டாம் பதட்டப்பட வேண்டாம் கர்த்தர் அதை பார்த்து கொள்வார் ஹல்லேலூயா பயமும் சந்தேகமும் எங்கள் வாழ்க்கையில் அவிவிசுவாசத்தை கொண்டு வரும் பெரியமானவர்களே அவிவிசுவாசத்தை கொண்டு வரும் சூழ்நிலையை கண்டு பயப்படுகிறீர்களா சந்தேகப்படுகிறீர்களா இது என்னவாய் முடிய போகுதுன்னு சொல்லி சந்தேகப்படுகிறீர்களா அது அவிவிசுவாசத்தை கொண்டு வந்துவிடும் தேவன் எங்களை விசுவாசத்தில் எங்களை வளர கர்த்தர் எதிர்பார்க்கின்றார் இந்த வேளையிலுமாய்
தேவனுக்கு பிரியமானவர்களே, இன்னும் ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்க்கிற பொழுது அந்த இடத்துல மாத்தாள் மரியாளுடைய சம்பவம் எனக்கு ஞாபகம் வருகிறது. ஆம் பிரியமானவர்களே, அந்த இடத்துலமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்தாளுடைய வீட்டுக்கு கடந்து சென்ற பொழுது அந்த இடத்துல மரியாள் தேவனுடைய வார்த்தையை அதிகமாய் விசாரித்து கேட்டுக்கொண்டிருந்த பொழுது அந்த இடத்துல ஒரு காரியம் நடைபெறுகிறது. மாத்தாள் வந்து சொல்லுகிறார், நான் அநேக வேலையினாலே நான் கஷ்டப்படுகிறேன், அவசைப்படுகிறேன், ஆனால் இவளோ பேசாமல் உங்களுடைய பாதத்தண்டை வந்திருக்கிறார், ஒரு கணம் சொல்லும் என்று சொல்லுகிறார். அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், மார்த்தாளே, நீ பல காரியங்களை குறித்து கவலையோடும் வேதனையோடும் இருக்கிறாய், தேவையானது ஒன்றே, அதை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை இவள் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்கள், இந்த நாட்களிலே தேவனுக்கு பிரியமான நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம், நிறைவான ஒன்றை பெற்றிருக்கிறோம், மகிமையான ஒன்றை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அவர் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்கள் வாழ்க்கையில கூட எங்களை நடத்துகிறவராக இருக்கிறார். ஹாலலூயா. ஆகவே பிரியமானவர்களே, எங்கள் வாழ்க்கையில எதுவாக தடையாக இருந்ததோ அந்த தடை எல்லாவற்றையும் கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்வாராக. சூழ்நிலைகள் எங்களுக்கு பாதகமாக இருந்தாலும் அது சாதகமாய் கர்த்தர் எங்களுக்கு மாற்றி தருவார். நாங்கள் விசுவாசத்தோடு கர்த்தர் அதை பார்த்து கொள்வார் என்று சொல்லி நாங்கள் சொல்லுகிற பொழுது, ஆகவே இந்த நாட்களிலுமாக இந்த புதிய மாதத்திலே எங்களுக்குரிய எங்களை எங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வருகிற எல்லா காரியங்களையும் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் பார்த்து கொள்வார். ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமே இந்த வார்த்தையின் வழியாக உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். மே காட் பிளஸ் யூ. ஜெபம் செய்வோமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறபடி நாமத்தை நாங்கள் சோஸ்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாட்களிலே நாங்கள் நிற்பது நிர்மூலமாகாமல் இருப்பது எல்லாம் உம்முடைய சுத்த கிருபை கர்த்தாவே. நீர் எவ்வளவு அன்பு வைத்திருக்கு, இரக்கம் வைத்திருக்கிறேன் ஆண்டவரே. நாங்கள் கடந்து வந்த மாதத்தை பின்னிட்டு பார்க்கிற பொழுது எத்தனை பயங்கரங்கள் அப்பா, எத்தனைய வேதனைகள், எத்தனை ஆண்டவரே கர்த்த குறைவுகள் அப்பா, எல்லாவற்றையும் நீ நிறைவானவராக இருந்து நடத்தி வந்தீரே கர்த்தாவே. உமக்கு சோத்திரம் செலுத்துகிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் கனப்படுத்துகிறோம் ராஜாவே. இந்த புதிய மாதத்துக்குள்ளே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜாவே. இது கிருபையாக இந்த மாதத்தை காண எங்களுக்கு பலம் தந்திருக்கிறேன். கடந்த மாதத்திலிருந்து அநேகரை ஆண்டவரே கர்த்தாவை காணவில்லை, ஆனாலும் ஆண்டவரே இந்த புதிய மாதத்தை காண கிருபை செய்த ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிற ஆண்டவரே. நாங்கள் விசுவாசத்திலே ஆண்டவர் பலப்பட்டு கர்த்தராகிய ஜீவனுள்ள தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார் என்று சொல்லிய விசுவாசத்தோடு நாங்கள் கடந்து செல்ல எங்கள் தேவன் எங்களுக்கு கிருபை செய்வீராக. இந்த வேளையிலுமாய் ராஜாவே, யாராவது சர்வத்தில் பலவீனங்களோடு ஆண்டவரே கர்த்தா பல்வேறுபட்டான தேவைகளோடு குறைவுகளோடு ஆண்டவரே வியாதிகளோடு இருப்பார்களாயின் இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய எல்லா விதமான நெருக்கங்களிலும் என் தேவன் உங்களுடைய கரத்தை வைத்து உங்களுடைய அற்புதத்தை, உங்களுடைய அதிசயத்தை, உங்களுடைய வல்லமையை, உங்களுடைய ஆச்சரியமான செயல்களை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீ செய்தருளுவீராக. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்னீர் அல்லவா ஆண்டவரே. அவ்விதமாக நாங்கள் விசுவாசி இன்னும் வலுப்பெற கர்த்தர் கிருபை செய்வீராக. உம்முடைய மகிமையின் வல்லமையின் கரம் தாமே கூட இருந்து மகிமையாக நடத்தும்படியாய் கூட சொல்லிக்கிறோம் அப்பா. இதுவரை நடத்தின எப்பி நேசர் நீர் தொடர்ந்தும் கூட நம்முடைய பிள்ளைகளை தாங்கி நடத்தும்படியாய் கூட சொல்லிக்கிறேன்ப்பா. நீரை பொறுப்படுங்க, ஆசீர்வதியும் வழி நடத்துங்க. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆண்டவருடைய நாமத்தினாலே ஜெபம் எடுக்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். மே காட் பிளஸ் யூ. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த புதிய மாதம் முழுவதிலும் உங்களை விசுவாசத்திலே தொடர்ந்தும் வளர கிருபை செய்வாராக. விசுவாசத்தின் இன்னுமாக அநேக காரியங்களை பெற்றுக்கொள்ள தயவு பாராட்டுவாராக. ஆமேன்.